நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திருமண பொருத்தம் பற்றி விளக்கமாக பதில் எதிர்பார்க்கிறோம் ஐயா. பொருத்தத்தில் பாவகத்தை வைத்து இணைப்பது எப்படி என்று விளக்கம் தர வேண்டும். 1, 2, 5, 7, 8, 10, 11 ஆகிய பாவகங்களின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. முதல்ல ஒரு கிளாரிட்டி. வேத ஜோதிடத்தை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேத ஜோதிடத்தின் ஒரு மிக முக்கிய திருமண பொருத்த விஷயம், 10 பொருத்தம் என்பது முழுக்க முழுக்க முட்டாள்தனம், பொய் பொய். ஜோதிடத்தை அசிங்கப்படுத்துவதற்கென்றே வந்த 1, 10 பொருத்தம். சரி, 10 பொருத்தம் எப்படி வந்தது? கடந்த காலங்களில் பெண்களுக்கு ஜாதகம் எழுதப்படலை. பொதுவாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயர்தர மக்களுக்கு மட்டும்தான் பொருத்தம். அதில் வந்து அப்படி இப்படி நாம எழுத்துக்களை வைத்து பார்ப்பதற்காக வந்த பொருத்தம். பேரெழுத்துக்களை முன்னாடி வச்சு ஜாதகம் இல்லாத நிலைமையில குப்பனையும் காமாட்சியையும் இணைக்கலாமா? கூவுக்கும் காவுக்கும் ஏதோ ஒன்று. ஒரு எளிய ஜனம் வரும்போது அவனுக்கு இவனுக்கு ஜாதகமே இல்லை, என்ன பண்ணலாம், பொருத்தம் பார்க்கலாமா ஐயா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தம் பார்க்க வர்றவங்க அப்படி தான் வருவாங்க. ஒரு வெத்தலை பாக்கையும் 20 ரூபாயும் 10 ரூபாயும் கையில் எடுத்துக்கிட்டு, ஒரு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு, ஐயா பேர் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியர் நோட் எடுத்துக்கிட்டு வைப்பார். அவர் பேர் முனுசாமி, பொண்ணு பேர் சீதா தேவி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மூணாவுக்கும் சீனாவுக்கும் அவர் நாம நட்சத்திர எழுத்துக்களை பார்த்து, இந்த நாம நட்சத்திர எழுத்துக்கள் என்கின்றது அமைப்பையே நான் வந்து இதில் பீஜ மந்திரம் அந்த மந்திரம் இந்த மந்திரம் இதெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் எளியவனுக்கு ஜோதிடம், குடியானவனுக்கும் எளியவனுக்கும் சமூகத்தில் உழைத்தவனுக்கும் ஜோதிடம் எழுதுகின்ற வழக்கம் இல்லாமல் ஜோதிடம் எப்பொழுதுமே அனுமானத்திற்கு அப்பாற்பட்டது, உறுதியாக சொல்வது, நிலையானது, நிலைத்தன்மை கொண்டது, முழுக்க முழுக்க நம்பகமானது. அதனுடைய பெயரை கெடுக்க வந்திருக்கிறது இந்த 10 பொருத்தம். ஆகவே 10 பொருத்தம் என்பதை குப்பையில் தள்ளிவிட்டு இப்போது நீங்கள் கேட்கின்ற பாவக பொருத்தம். சரி, அப்ப எப்படி எதிர்காலத்தை காட்டக்கூடிய இந்த அமைப்பில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீர்கள், எப்படி சொல்லணும், எப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டா, நீங்கள் கேட்ட பாவக பொருத்தம் முதல்ல லக்னம், அது கூட என்ன பேசிக் அடிப்படையில் வந்திருக்கு. இந்த ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம் அப்படி இப்படின்றதுல தான் சில இதில் கலைப்பாங்க. ராசி அதிபதி பொருத்தம், லக்ன பொருத்தம், கணப்பொருத்தம், தினப்பொருத்தம்னு வருதும் பாருங்க. அதோடைய அமைப்பே ஒன்றை எளிமையாக, ஏதோ ஒரு ஜோசியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கூட இதில் ஒன்று சொல்லியிருக்கிறேன், புள்ளை எப்படி பிழைப்பான் அப்படின்றத மேலே டவுட்டான ஒருத்தர் பெரியவர் ஒரு சார்ட் போட்டு பிள்ளைக்கு செத்து போனதுக்கப்புறம் இவன் எதையாவது வச்சுட்டு பிழைச்சிக்கிட்டோம்னு சொன்னது தான் 10 பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை. கால விதானத்தில் சொல்லியிருக்கு, கால பிரகாசிகளை சொல்லியிருக்கு, அதெல்லாம் தூக்கி புறந்தள்ளிடுங்க, வேஸ்ட். முதல்ல திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற இருவருடைய ரசனைகள் ஓரளவுக்காவது ஒத்துப்போகுமா? இங்கே எந்த புருஷம் பண்ணாட்டியும் கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டலாம் கிடக்கிறது இல்லை. லவர்ஸாக இருந்தால் கூட சண்டை போட்டுக்கிட்டே லவ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் பேசிக்காக சில அடிப்படைகளை சொல்லுவேன். திருமணத்திற்கு பிறகு முதல் முக்கிய விதி, வாழ்க்கை சம்பவங்களை சுற்றி காப்பது தசாபக்திகள் தானே. ஆகவே தசாபக்திகளுக்கு லக்னம், ராசி இதுங்களை பார்த்துட்டு இருவருடைய குணத்தையும் நான் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துடுவேன். 6, 8 யாருக்காவது வருதான்னு பார்ப்பேன். சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபக்தி அமைப்புகள். பெரும்பாலும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தான் தாம்பத்திய சுகம் கிடைக்கும். எப்போ கல்யாணம் நடக்கும், சுக்கரனுடைய வீடுகள், சுக்கரனுடைய இணைவு, சுக்கரதசை, சுக்கரபக்தி இப்படி நடக்கும்போது தாம்பத்திய சுகம் கிடைச்சது இல்லையா? தாம்பத்திய சுகம் திருமணத்திற்கு பிறகு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே 7ரை சனி, 8ரை சனி. 7ரை சனியில் திருமணம்லாம் நடக்கும், கல்யாணம்லாம் நடக்கும். 8ரை சனி தான் தப்பு. 8ரை சனியில் பிரிவுகள் அப்படி இப்படி வருதா, அந்த கோச்சார அமைப்புகளை கவனிச்சிக்குவேன். திருமண பொருத்தம் பார்க்குற முறை இதுதான், கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்குற முறை இதுதான். முதல்ல லக்னம், லக்னத்திற்கு எந்த பாவ சுகத்துவ தொடர்புகள் இருக்குது, 7ஆம் இடத்திற்கு எந்த பாவத்துவ சுகத்துவ தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து விட்டு